Hi friends, நம்ம டைம் பர் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பாலாடையில இருந்து எப்படி நெய் செய்யலாம்னு பார்க்கலாம். எங்க வீட்ல டெய்லி 1 லிட்டர் பால் வாங்குவோம். அதுல இருந்து ஆடை நான் எடுத்து ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன். இது ஒரு 1 மந்த்க்கு சேமிச்ச பாலாடை இது. இதில இருந்து நம்ம நெய் எடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் பாலாடை தனியா எடுத்து வச்சுக்கறோம். அதுக்கு அப்புறம் ஐஸ் வாட்டர் எடுத்துக்கறணும். ஐஸ் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நம்ம மிக்ஸில அடிச்சு அடிச்சு எடுத்துக்கறணும். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி ஊத்தி அடிக்கணும். ஃபுல்லா ஓட விட கூடாது மிக்ஸி. லைட் லைட்டா ஒரு சுத்தி சுத்தி ஆஃப் பண்ணிரணும். லைட்டா கிளறி விட்டுங்க. இப்ப மிக்ஸியில அடிச்ச அந்த பாலாடைய நம்ம திரும்ப அந்த ஐஸ் வாட்டர்ல போட்டு நம்ம வந்து எடுக்க போறோம். அந்த பாலாடை ஸ்டோர் பண்ண அந்த பாக்ஸ்லேயே ஐஸ் வாட்டர் ஊற்றி வச்சுருந்தோம். அப்போனா நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காண்டி ஐஸ் வாட்டரை ஊற்றினோம்னா அந்த பாக்ஸில் இருக்கிற அந்த பாலாடையுடைய பிசுபிசுப்பு கொஞ்சம் குறையும். அதுக்காண்டி தான் அதில் நம்ம ஐஸ் வாட்டர் ஊற்றி வைக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியாக நினைக்கணும். பண்ணி இதை நம்ம வடிகட்ட போகிறோம். நம்ம ஆட் பண்ண தண்ணி எல்லாம் வெளியேறணும். இது இந்த ப்ராசஸ் ஏன் பண்ணுறோம்னா நம்ம பாலாடையில் உள்ள அந்த ஸ்மெல் போகிறதுக்காண்டி தான் நம்ம இந்த ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணி நம்ம புளிஞ்சு எடுக்கிறோம். இப்படி புளிஞ்சு எடுக்கும்போது வர்றது தான் நமக்கு வெண்ணெயாக யூஸ் பண்ணலாம். அப்படியே கரைஞ்சிருச்சு கையில் உள்ள ஹீட்டுக்கு. நல்லா பிழிஞ்சு எடுத்துடணும். நம்ம வாட்டர் சேர்த்துருக்கோம் இல்லையா, அது அந்த பாலில் பாலாடையில் இருக்கிற வாட்டர் எல்லாமே வெளியே வரணும். அப்போ தான் நமக்கு வெண்ணெய் வரும். அந்த வெண்ணெயிலேருந்து நம்ம நெய் எடுக்கலாம். நல்லா புளிஞ்சு எடுத்துடணும். அப்போ தான் நம்ம இதில் உள்ள கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிற வாட்டர்லாம் வெளியேறிடும். டைம் எடுக்கும். இருந்தாலும் நமக்கு வீட்டிலேருந்து செய்கிறது கொஞ்சம் நல்லது பாருங்கள், ஹெல்த்தியாக இருக்கும் பாருங்கள். அதுக்காண்டி தான் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும். பண்ணுங்க, இங்கே வச்சுட்டு போங்க, நான் பார்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம காய்ச்சறதுக்கு கனமான பாத்திரத்தில் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு நான் ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து நம்ம அந்த வெண்ணெயை இந்த குக்கரில் ஆட் பண்ணிடுவோம். இதை நல்லா காய்ச்சணும். ஸ்டார்டிங்கில் நம்ம ஹையில் வச்சே காய்ச்சலாம். அது பொங்கி பொங்கி வரும். அதனால் நம்ம வந்து அப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம என்ன தான் தண்ணியை பிழிஞ்சு எடுத்தாலும் அதில் ஆட்டை எடுக்க தான் செய்யும். அதுக்கு தான் நம்ம எப்படி நல்லா காய்ச்சி பொங்க காய்ச்சி விட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கோம். கொஞ்சம் ஓரளவு பொங்குறது நின்றோன்னா நம்ம வந்து அடுத்த ஸ்டெம்ல வச்சுக்கலாம். மறுநாள் பார்த்தா அப்படியே பேர் நெய் மாதிரியே அந்த ஸ்டேஜ் வந்துடும். காய்ச்சிட்டு கரண்டி
சொல்லுவாங்க. அது போக கொஞ்சம் அந்த கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்காதுன்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் ஒன்றும் தெரியல, அதனால் நான் கருவேப்பிலை போடுறேன். கருவேப்பிலையும் போடலாம்னு சொல்லுவாங்க, அதனால தான் நான் யூஸ் பண்ணுறேன். கருவேப்பிலையை காட்டிலும் முருங்கைக்கீரை தான் நல்லா ஸ்மெல் கொடுக்கும். அதெல்லாம் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். Thank you.